அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், உலகத்தில் அல்லாஹ் இப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். எந்த ஒரு நலவான காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு கேதரிங்காக இருக்கலாம், எந்த ஒரு தீனுடைய விஷயமாக இருக்கலாம், இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் இடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பாவிச்சிட்டோம்னா கிடைக்கிற வாய்ப்பு துவாவுடைய மந்திரிக்காக இருக்கலாம், பயானுடைய மந்திரிக்காக இருக்கலாம், திக்ருடைய மந்திரிக்காக இருக்கலாம், எந்த ஒரு கேதரிங்காக இருக்கணும், ஏதாவது ஒரு விஜயத்தை அடைச்சிட்டோம்னா அது எங்கட வாழ்க்கையில பெற்ற, அது எங்கட வாழ்க்கையில பெற்ற. இதுக்கு தான் நந்தாஜி தர்ஷாங்க, நீங்க பாருங்க உங்களோட வாய்க்கு மூன்று சாதனை வித்தியாசம். ஏதா மிச்சம் பேசக்கூடாது, தேவையானதை பேசணும், மற்ற நேரமெல்லாம் அமைதியா இருக்கு. அதுதான் நல்லா அல்லா பெரிய கதவுன்னு தந்திருக்கிறாங்க வாய். அதே மாதிரி தான் நம்மளோட கண்கள் சொல்லுமே, நாங்க ஒருத்தர மகப்பத்தை வெளிப்படுத்துறதா நீங்க எங்களை கண்களை போல பாருவோம். கண் அவ்வளவு பொறுமதியான, பார்வை இல்லாதவங்களுக்கு கேட்டா அவருடைய பொறுமதி தெரியும், பார்வையுடைய பொறுமதி தான் என்ன. கண்களுக்கு அந்த இமைகளை தந்திருக்காங்க. ஏன் அது கண் முக்கியமான விஷயம், அது இல்லாம போனா பெரிய நஷ்டம். அதுக்காக நீ கண்ணை பாவிக்கிறதுக்காக நீ அடைந்தா. அதே மாதிரி வாய் தேவையானதை பேசணும், மற்ற நேரம் அமைதியா இருக்கணும். தேவையில்லாத பேசிட்டா தன்னுடைய முழு உடம்புக்கும் ஆபத்து, தன்னுடைய முழு உடம்புக்கும் ஆபத்து. அப்படி ரெண்டுக்கும் மூன்று சாதனம் இருக்கு, இன்னும் ரெண்டு உறவுகள் இருக்கு. அல்லாஹ் மூன்று சாதனத்துக்கு கண்டி, அதுதான் மூக்கு. ஏன் மூச்சு எப்பயும் சுவாசித்து கொண்டே இருக்கும், ஆக்சிஜன் சுவாசித்து கொண்டே இருக்கும், மூச்சு வெளியே போகும், மூச்சு உள்வாங்கும், எப்பயும் அது தொடர்ந்திருக்கும். ரெண்டாவது உங்களோட காதுகள், உங்களோட காதுகள் ஏன் அது எப்பவும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும், அது அது காதின் மூலமாக அப்படியே உங்களை உள்ளத்துக்கு இறங்கிக் கொண்டே இருக்கணும், உங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த சுத்தப்படுத்துறது மூலமாக அல்லாவின் பக்கம் நீ நெருங்கிக் கொண்டே இருக்க. இதுக்கான அல்லா காதுக்கு மூன்று சாதனம் இருக்குதான் இருக்கு. ஏன் நல்ல விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு, நல்ல விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு. இந்த இடத்துக்கு ஒவ்வொரு அமைப்பில் உள்ளவங்க வந்திருக்கிறோம், என்ன எதிர்பார்ப்போம், பேசுற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களா இருக்கலாம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை அமல் செஞ்சு இந்த வாழ்க்கையை சாதனைக்குரியதாக மாற்றோம். நோக்கமதான் நான் நிறைய இடங்களுக்கு போலாம் சொல்றது, ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி பயன் கேட்கறது வேற யாரும் இல்லை, யாரும் இல்லை. வெளிநாடுகளே ரமதானுக்கு இங்கிருந்து இன்வைட் பண்ற உள்ளவாங்க, வந்தா 30 நாள் பயன், ஒரு நாள் தான் செய்யல, ஒரு நாள் இங்கேயும் பயன் செய்யும், பயன் செய்யும். அது பயன் முடிந்ததுக்கு பின்னால என்னது ஷவாலுடைய துறை கண்டுட்டாங்க என்று அறிவிச்சா அதனால பயான் நாங்க அதிகமா கேட்கிறது, ஆனா பயானுடைய கேட்ட கேள்விக்கும் கேள்வி இருக்குது, பயான கேட்ட விஷயத்துக்கும் கேள்வி இருக்குது. அதை மறந்துவாங்க, நீங்க இத்தனை விஷயங்கள் உங்களை காதை கேட்டுச்சு, இத்தனை விஷயங்களை நீங்க கேட்டீங்களே, அதை அமல் செஞ்சது என்ன, அதை அமல் செஞ்சது என்ன, இந்த இந்த கேள்வியுடைய அமலையும் அல்லாஹ் விசாரிப்பான். அதனால இப்படியான கேதரிங்கள் உட்கார்ந்த நேரத்தில் பேசுறவராக இருக்கலாம், கேட்கிறவராக இருக்கலாம், நாங்க ஒவ்வொரு நேரம் உள்ளத்தால துவா கேட்கணும். யாரா கேட்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விதத்தையாவது அமல் செய்யக்கூடிய பாக்கிஸ்தான் இதை துவா கேட்டுக்கொண்டே இருக்கு, துவா கேட்டுக்கொண்டே இருக்கு. என்னது எத்தனையோ விஷயம் கேட்கிறேன், ஜமாவுடைய உரைகளா இருக்கலாம், மற்ற கேதரிங்கா இருக்கலாம், வேற எத்தனையோ பேச்சுகள் பேசப்படுது. யாரா இந்த வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருவாயாக அப்படின்ட்டு நாங்க உள்ளத்தால துவா கேட்டுக்கொண்டே இருக்கோம். நல்லா அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நிச்சயமாக்குவாங்க.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியானது. உலகத்தில் அல்லாஹ் தந்த நேமத்துல இது ஒரு பெரிய நேமத்து. நல்ல விஷயங்களை கேட்கறது, தீனுடைய கதவிங்களை உட்கார்றது, அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச கேட்கறது, அவங்களை உள்ள சுத்தப்படுது. இப்ப இதற்குண்டான நன்றி என்னது? நாங்க கேட்கிற விஷயங்களை எங்களை வாழ்க்கையில் அமல் செய்ய முயற்சி. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தந்த நேமத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கும். சூரத்துல் நஹல், சூரத்துல் நஹல் ஒரு சூரா இருக்குது, அதுக்கு இன்னொரு பேரை சொல்லுவாங்க சூரத்துல் நேம், நேமத்துடைய சூரா. அல்லாஹ் அவன் தந்த அருட்பொடைகளை அந்த சூறாக்களை பத்தி பேசுறான். அந்த சூறால அல்லாஹ் தந்த அருட்பொடைகளை பத்தி பேசுறான். சுபஹானல்லாஹ். والخيل والدغال والحمير لتركبوها وزينة ويخلق ما لا تعلمون. والخيل خوص، والدغال ميول كونيكو، والحمير دونكي لتركبوها وزينة. You can mount on it. مغول كذلك باين أمسلنا هذا هو مغول بيئة كذلك هذا هو مغول واحنا أنا سأقول واحنا من الذي يزال واحنا ويخلق ما لا تعلمون. நாம சில விஷயங்களை படைப்போம், இன்னோவேட்டர் வில் பி இன்னோவேட்டர் இன் ஃபியூச்சர். சில விஷயங்களை படைப்போம், படைச்சிருக்கிறோம், படைப்போம், விச் யூ நோ நாட், மாலா தாழவும் உங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு அறிவும் இல்லை. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத் குயத்லிய கியாமத்து நாள் வருவதற்கும் உள்ள எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கு. உருவாக்குவோம் அறிவு உங்களுக்கு தெரியும், எல்லாம் இப்பதான் தெரியும். ஆனா கியாமத்து நாள் வரும் வரைக்கும் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் வரைக்கிறோம், இப்ப ஏர் டாக்ஸி ஒன்று வந்திருக்கு, ஒருத்தர் தான் உட்கார்ந்து அந்த டாக்ஸி கொண்டு போயிட்டு உங்களை அங்க ட்ராப் பண்ணும். எவ்ரி திங் வாட் எவர் கம் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதினார். அல்லாஹ் இதத்தை எதிர்பார்க்கறது என்னது? அடையிற நேமத்து, அவர் அடையிற அருட்பொழிகளுக்கு இவர் எவ்வாறு எங்களுக்கு கிராட்டிடியூட் பண்றாரு, இவரை எவ்வாறு எங்களுக்கு நன்றி செலுத்துறாரு, அந்த நன்றிகள் என்னது? இவர் அடைகிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் மூலமாக இவர் எவரை எங்களை இவ்வாறு அடைகிறாரு அல்லாஹ் எதிர்பார்க்க அல்லாஹ் எதிர்பார்க்க. அதனால இந்த உம்மத் ரெண்டு விஷயத்தால பாதிக்கப்பட்டீங்க, இந்த உம்மத் ரெண்டு விஷயத்தால பாதிக்கப்பட்டீங்க. முதலாவது நன்றி மறந்த, முதலாவது நன்றி மறந்த, ரெண்டாவது லூசிங் யோர் ஹோப், நம்பிக்கை இழந்தது, நம்பிக்கை இருந்தது. இந்த ரெண்டு விஷயத்தால இந்த உம்மத் அப்படியே பின்தங்கிருச்சு. ஏன் ஒருத்தருக்கு 100 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, 99 பெர்ஃபெக்ட், ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். நீங்க பாருங்க, அந்த ஒன்றை சொல்லித்தான் அவர் பழகுவார், அவர் ஒன்றை சொல்லித்தான் பழகுவார். இதான் ஐப்பாண்டிய பாருங்களேன், வாக்கியத்தை பாருங்கள், எவ்வளவு பேசிட்டு. ஆனா அவருக்கு தந்திருக்கிற அந்த 99 மறந்துடுவார். முஜதிதே அஸ்பெட்டானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய காலத்துல அந்த ஊருடைய ஜமீன்தார், அந்த ஊருடைய ஜமீன்தார், ஊர் பெரிய தலைவர், பெரிய செல்வந்த, அந்த ஊருடைய எல்லா விஷயத்தையும் வழிநடத்தக்கூடிய கம்யூனிட்டி லீடர், இவருக்கு நோய் உண்டாகிடுச்சு. 50 வயசுக்கு மேல இவருக்கு சின்ன ஒரு நோய் உண்டாகிடுச்சு. ஷெஃப்தா கேள்விப்படுறாங்க, அவர் அந்த காலத்துல மக்களுக்குள்ள கண்டிஷன் தான், இப்ப இன்னைக்கு சில வீடுகள்ல ஒருத்தர் மரணிச்சுட்டா, நோய்வாய்ப்பட்டுதா, ஒத்தை பாடல் இருக்கணும், ஒப்பாங்க வீட்டுல ஆக்களை கொஞ்சம் 2-3 பேரை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் இவருக்கு நடந்த நாசமே மோசமே இது ஒப்பாங்க வைப்பாங்க. தவுக்கு கேள்விப்படுது, இவர் அந்த ஒரு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சிருக்கிறாரு. சொன்னாங்க, மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, நாங்க ஒரு நோயாளி இருக்கிறாரு விசாரிக்க போவோம், நோயாளி இருக்கிறாரு விசாரிக்க போவோம். சொன்னாங்க, வாங்க போவோம் விசாரிக்கிறது. ஒரு மாணவர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ அங்க போன நேரத்துல இந்நலித்தான் மனிதன் நிச்சயமாக அவனுடைய ரப்புக்கு நன்றி கேட்டவன். இந்த ஆயத்திலே தப்சீர நீ கேட்கணும், அந்த ஆயத்திலே தப்சீர கேட்கணும். மாணவன் சொன்னார், சரி போனா போய் உட்கார்ந்தாங்க, நோயை விசாரிச்சாங்க,
விசாரித்துக் கொண்டிருக்கோம். அவரும் நோயை சொல்லுறாரு. இப்ப மாணவர் கேட்கிறார், ஷேக் இதனுடைய தப்சீர், இதனுடைய தப்சீர சொன்னாங்க, தப்சீர் கேட்கிற அளவில்லை, மௌனமாயிருக்கு. ரெண்டாம் முறை கேட்கிறார், ஷேக் இதனுடைய தப்சீர சொன்னாங்க, இதோட தப்சீர் கேட்கிற அளவில்லை. மூணாவது கேட்டாங்க, ஷேக் இதனுடைய தப்சீர நன்றி மறந்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்த கஷ்டங்களை எண்ணுவான், எனக்கு இது வந்துச்சு, அது நடந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, இது எல்லாத்தையும் எண்ணுவான். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பான். அல்லாஹ் அவனுக்கு தந்த ஞாபகத்தை மறந்துடுவான், அல்லாஹ் அவனுக்கு தந்த ஞாபகத்தை மறந்துடுவான். சொல்லிட்டு சொன்னாங்க, எங்கட ஹாஜிசாப போல, எங்கட ஹாஜிசாப போல. அவர் பார்த்தாரு, சேஷாப் என்ன சொல்றீங்க, ஓ 50 வருஷம் ஆரோக்கியமா இருந்தீங்க, எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டையும் பண்ணீங்க லைஃப்ல, ஒரு சின்ன ஒரு நோய் வந்துருச்சு, இதுக்கு ஒப்பாரி வச்சு இந்த கவலைய உருவாக்குறதும் இந்த கவலைய புதுப்பிக்கிறதும் பெரிய ஒரு கோஷா வந்து போடுறீங்களே அப்படின்னு உடனே தௌபா செஞ்சாங்க, உடனே தௌபா செஞ்சாங்க. எங்கட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்திருக்கிறது. எங்கட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்தை என்ன, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருக்குடைகள் என்ன, அல்லாஹ் எங்களோட குடும்பம், எங்கட சூழல், எங்கட மஸ்ஜிதுகள், எங்கட தீனுடைய அமைப்பு, இதுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துறோம், இதுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துறோம். தப்பி மாதிரி சொல்லலாம, நான் இந்த வாப்பாவோட ஒரு நோயாளியை விசாரிக்க போனேன், அவங்களும் பெரிய ஆளே, என்னுடைய வாப்பாட நெருங்கிய நண்பர் முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி, முஃப்தி தப்பி அவங்களுடைய வாப்பா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹ், ரெண்டு பேரும் போறாங்க ஒரு நோயாளியை விசாரிக்க. நானும் வாப்பாவோட நின்று கொண்டு வாப்பா அந்த ஆதிக்கு நோய் விசாரிக்கிறார், மொரணத்தா தவியத் கேசிய உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது. அவங்க சொன்னாங்க, இந்த கண் நல்லா விளங்குது, இந்த கண் நல்லா விளங்குது, இந்த காது நல்லா கேட்குது, இந்த வாய் நல்லா பேசுது, இந்த வாய் நல்லா பேசுது, இந்த கையும் நல்லா மூவ் ஆகுது, இந்த கையும் நல்லா மூவ் ஆகுது. சொன்னாங்க, எனக்கு காய்ச்சல் ஒன்று வந்திருக்குது, இடுப்புல ஒரு வருத்தம், அதனால எனக்கு எழும்ப முடியல அப்படின்னு நோயாளியாவே நோயில் இருக்கிறோம். நோய் கடைசியில வந்தது, ஆனா அல்லாஹ் தந்திருக்கிற ஞாபகங்கள் நிறைய. ஒரு நோயாளிக்கிட்ட நோய் விசாரிக்க வந்தா முதல்ல இப்படித்தான் பேசணும். முஃப்தி சாப்பிட்டு தப்பி வைக்கமான சொல்றாங்க, நான் வாலிப காலம் அந்த பாடம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் எந்த ஒரு வாழ்க்கையில எத்தனையோ நோயாளிகளை சந்திச்சிருக்கிறேன், இப்படி ஒரு நோயாளி இந்த வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஏன், அல்லாஹ் எனக்கு தந்த ஞாபகத்துல, அல்லாஹ் எனக்கு தந்த அருள்கொடைகள் என்ன, முதல்ல ஒரு மூவின் அதைத்தான் பேசுவார், அதைத்தான் சொல்லுவார். ஆனந்தா இன்னைக்கு முழு உலகத்தையும் குறுக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் ரஸ்தா. இன்னைக்கு முழு உலகத்தையும் பெரிய ஒரு இக்கையா, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற ரஸ்தா. நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, போட்டோஸும் பார்ப்பீங்க, அதுல நீங்களே கிடைக்கிற மெசேஜ் என்ன, அதுல நான் அடையிற புத்திமதி என்ன. ஆனந்தா அஞ்சு வயசுக்குள்ள 6 வயது குழந்த என்ன சொல்றாங்க, கைப்ப ஆரோக்கி, நீ சோமா இருக்கியா அம்மா, உனக்கு என்ன வேணும், அந்த புள்ள பாய்க்கிற வார்த்தை என்ன, ஹஸ்புனல்லா என்ற அவ்வளவு எனக்கு போதுமா. 5 வயசுக்குள்ள 50 வயசு மனிதனுக்கு தாலி பழுத்து 50 வயசு மனிதனுக்கு பறிச்சு கொடுக்கிறது அல்லாவுடைய தவக்குள் தான் என்னது, அல்லாத மேல நம்பிக்கை வைக்கிறது தான் என்னது, அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது என்னது. ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 4 நாள் இஸ்லாத்துக்கு வராங்க. லாஸ்ட் October 7th இருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே பீப்பிள் ஆர் என்ட்ரிங் இன்டு இஸ்லாம். இஸ்லாமியருக்கு நடிகாங்க, அவங்களுக்கு கேட்கப்படுறது என்ன கேள்வி தெரியுமா, வாட் மேட் யூ என்ட்ரிங் இஸ்லாம், உங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது எது, எது இஸ்லாத்தின் பக்கம் உங்களுக்கு ஆர்வம் ஒட்டுச்சு. ஒன்றும் இல்லை, தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் ரஸ்தா. ரஸ்தாவுடைய சின்ன பிள்ளைகள், ரஸ்தாவுடைய சின்ன பிள்ளைகள் கண்ணத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ பார்க்கல பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய வார்த்தை, முழு என்டைய ஹவுஸ் இஸ் தி பாடி, பேரண்ட்ஸ் ஆர் டிசப்பியர், ஒருத்தரும் இல்ல, அம்மா அப்பாவும் காண்றது இல்ல, தன்னுடைய வீடும் இல்ல. ஆனா அந்த பிள்ளைகளுடைய சிறப்பும்
அந்த பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்லாஹ் இந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. யூரோப்பாக இருக்கலாம், நோர்த் அமெரிக்காவ இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறான், வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு ஒரு மஸ்ஜிதுக்கு ஜிம்மாக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு 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 கருப்பு இந்த சகோதரர் பெரிய முடிவளர்ச்சி ஷார்ட்ஸை முடித்துக் கொண்டு ஜிம்மாக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு, முன்னுக்கு வந்து சொன்னாரு, ஐ வாண்ட் டு டேக் ஷஹாதா, நான் ஷஹாதா ஏற்றுக்கொள்ளணும். அவர் கேட்கப்பட்டுச்சு, வாட் மேட் யூ என்கரேஜ் இஸ்லாம்? இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு பின்னாலேயும் தே ஆர் சேயிங் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட். இதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இஸ்லாத்தை படிக்கிறாங்க. அதனால உங்களை பெரிய பயானும் முயற்சியும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ்க்கு எங்களை பெரிய உதவி ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் பார்க்கிறான் சுபான் அல்லாஹ், அந்த சின்ன பிள்ளையுடைய வார்த்தை, அந்த விதேச ரத்தால இருந்து அந்த புள்ள பேசக்கூடிய வார்த்தை பெரும் வல்லரசு நாடுகளை மாற்றுது, பெரும் வல்லரசு நாடுகளை மாற்ற முடியாது. ஏன்? சுக்ருடைய வார்த்தை. நாங்க முதல்ல சைத்தானுடைய நண்பராகிறதுக்கு காரணம் வந்த ثم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجدوا أكثرهم شاكرين. الله أكبر. شيطان دي شريط نان أولا منار ورمي نان أولا منار ورمي نان أولا ولدار ورمي نان أولا إدلال ورمي يا الله ولا تجدوا أكثرهم صالحين صلى الله عليه وسلم نيجي أديهمانا بيره நல்லதி அவர்களாக காண மாட்டாய்ன்னு சொல்லுது. நீ அதிகமான பேரை தகச்சு தொழக்கூடியவர்களாக காண மாட்டாய்ன்னு சொல்லுது. என்ன சொல்ல? அதிகமான பேரை நீ நன்றி உள்ளவராக காண மாட்டாய். எப்ப மனிதன் நன்றி மறந்துடுவானோ ஒட்டோமேட்டிக்கா அவன் சேர்க்காமதே நம்புறாங்க, ஒட்டோமேட்டிக்கா அவன் சேர்க்காமதே நம்புறாங்க. ஏன்? எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பார், அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பார். உள்ளத்தில் உள்ளத்தில் கைய வச்சுக்கேன், எந்த அளவுக்கு எங்க ரப்புக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேன், எந்த அல்லாஹ்வுக்கு இதை விட விருப்பமானது வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது ஆ முக்கியமான விஷயம், லூசிங் ஹோப். எங்களை நம்பிக்கையை நாங்கள் இழக்கிறது, எங்களை நம்பிக்கையை நாங்கள் இழக்கிறது. பெரிய ஒரு ஜப்பு கம்பெனி பிளான் பண்ணுவாரு, அந்த ஜாப் அவருக்கு சக்சஸ் ஆகல. இப்ப அவருக்கு அவரு அவர் அந்த கையில படிச்சிருச்சு அந்த ஜாப். இப்ப நெப்பால இதை வாழ்க்கை முடிச்சு. லூசிங் ஹோப், நம்பிக்கை இழக்கிறது மனிதனை குஃபுரு கொண்டு போய் சேர்த்து. நல்ல நாமச்சுக்கோங்க. அவ்வளோ பயம், நம்பிக்கை இழக்கிறது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும், ஒருத்தர் ஒரு கண்ட்ரியை டார்கெட் வச்சு முயற்சி செய்யறாரு, ஒரு கண்ட்ரியை டார்கெட் நான் இந்த நாட்டுக்கு போகணும், செட்டில் ஆகணும். இவருந்த விஷயம் சக்சஸ் ஆகல, அமெரிக்கா போனாதான் உதவி செய்யும், ஸ்ரீலங்கா அல்லாவுடைய அல்லா ராஜ்யம் என்ற விஷயத்துல இவர் நம்பிக்கை இழக்கிறார்கள், இது இவரை குப்புருக்கு கொண்டு போய் சேர்த்திரும். அதனால நாங்க எப்போதுமே பெரிய ஆயுதம், பெரிய ஆயுதம், இதன் மூலமாக அல்லாஹ்க்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளும் நம்பிக்கை இழந்துருவாங்க. நாங்க வெளியே போறோம், வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு பிளான் ஒவ்வொரு கோலோடு இருக்கிறாங்க. நை நல்ல புதிய சி கிளாஸ் பெஞ்ச் வந்து போகுது, அதை பார்த்து சொல்லுறாரு, நாங்கெல்லாம் எங்க அப்பா இதெல்லாம் வாங்க சொல்லுங்க சில பெஞ்சு, நாங்கெல்லாம் எங்க அப்பா இதெல்லாம் ஒரு கோடி கணக்கு. இவர் சொல்லாம என்ன சொல்லுறாரு? அல்லாஹ்க்கு எனக்கு பெஞ்ச் வந்து தரையிறாங்க, அல்லாஹ் எனக்கு லக்ஸரி கார் தரையிறாங்க. இவருடைய நீயத்தை எவ்வாறோ அல்லாஹ் அவ்வாறு நடந்து கொள்கிறான். இதுதான் அல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தை. மனிதன் எவ்வாறு என்ன நினைக்கிறானோ நாங்க அவ்வாறு நடந்து கொள்கிறோம், நாங்க அவ்வாறு நடந்து கொள்கிறோம். லாஸ்ட் மந்த் அக்டோபர்ல ஹரத்துவே இமாம்கள் நியமிச்சான், புதிய இமாம் பயன் பண்ணான். டூ இமாம் மக்கா, டூ இமாம் மதீனா மனோகரம். ரெண்டு இமாம்கள் மக்காலையும் ரெண்டு இமாம்கள் மதீனா முனவரா. அதில் மக்கால நியமிச்ச ஒரு இமாம் தான் வலி ஷெஃப் வலி தஷம் தான். அவன் வாப்பா சொல்றாங்க, நான் இந்த மகனை ஹரத்துடைய இமாம் ஆக்கிடு யாருதா, ஹரத்துடைய இமாம் ஆக்கிடு யாருதான்னு ஒவ்வொரு நாளும் துவா கேட்பேன்.
பதினோரு வருஷத்துக்கு போறோம் அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சார். அல்லாஹ் பதினோரு வருஷத்துக்கு போறோம் அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செஞ்சான். உங்களோட துவாக்கள் இருக்குது ஒரு நாளும் வீண் போகாது. வல்லாஹி நான் சொல்றேன், ஒரு நாளும் வீண் போகாது. ஆனா தேர் இஸ் அ டைம், அல்லாஹ்க்கு தெரியும் எந்த நேரத்துல தரும், எவ்வாறு தரும், எந்த முறையில தரும். அல்லாஹ்க்கு தெரியும். அவர்கள் உருவாகி உருவாக்க வைக்கிறேன், சிந்திச்சு பார்க்க முடியாது. உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நாளும் துவா கபூலா ஒரு விஷயத்துல கவலைப்படுறது இல்லை. நான் ஒரு நாளும் துவா கபூலா ஒரு விஷயத்துல கவலைப்படுறது இல்லை. நான் கவலைப்படுறது எதுல தெரியுமா, வலாக்கின் அஹ்மிது ஹம்மல் துஆ, நான் துஆ துஆ எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு தான் கவலைப்படுறேன். ஏன் துஆ கிடைக்காம, அந்த வாய்ப்பு கிடைக்காம போனா அல்லாஹ்வோட பேச கிடைக்கல எனக்கு, இதை நினைச்சுதான் கவலைப்படுவேனே தவிர துஆ கபூல் ஆகிற விஷயத்துல கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என் ரப்பு கிட்ட கேட்டா இந்த ரப்பு தருவான், என் ரப்பு தருவான். இதுதான் அல்லாஹ் இடத்துல வேற வைக்கிற நம்பிக்கை. You should not lose your hope. உங்கள ஒரு நாளும் நம்பிக்கை இருந்தவன் பதினோரு வருஷத்துக்கு பின்னால கபூலாக இருக்கு, பதினோரு வருஷத்துக்கு பின்னால துவா கபூலாக இருக்கு. There is a time. மனிதன் அவசரப்படாத காலம் எல்லாம் மனிதனுடைய துவா கபூலாக. இது என்ன செய்யறது, லைஃப்ல சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு ஒரு கிழமைக்கு தாஜத்தை சொல்லிட்டு இவர் தேவை நிறைவேறதாக்கி என்னவோ பேசுறாரு. ஒரு கிழமைக்கு சொல் சொல்ல தாஜ, அதுக்கு போல இவர் இவர்த ஸ்டேட்டஸை எங்க கொண்டு போறது, என்ன மெத்தோடு நேரத்துல அந்த விஷயத்தை சரியான முறையில கொண்டு வந்து சேர்ப்பான். அதனால நம்பிக்கை இழக்கிறது இருக்குது. இவை ஆகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு விஷயம் முயற்சி செஞ்சோம் நடக்கல, ஏன் இது நடக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றதை விட எனக்கு இன்னும் இன்னும் அந்த விஷயத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் ஒரு கண்ட்ரிக்கு போக முயற்சிடாது, அது நடக்கல, ஏன் நடக்கலன்னு நிராசை ஆகிறதை விட மறுவாங்க போறதுக்கு இன்னும் மற்ற என்ன முயற்சி செய்யணுமோ முயற்சி செய்யறது. இதுல என்ன தவறும் இல்லை, இதுல என்ன தவறும் இல்லை. ஆனா அவர் நம்பிக்கை இழக்கிறது இருக்குது. அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் இடத்திலேக்கு தவறுவிட்டது இருக்கிறது. இது ஆகப்பெரிய தவறு, இது ஆகப்பெரிய தவறு. ரெண்டு விஷயம் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற காலம் எல்லாம் நீங்க அல்லாவோட தொடர்பாக இருப்பீங்க. ரெண்டு விடயங்கள் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற காலம் எல்லாம் அல்லாவோட தொடர்பாக இருப்பீங்க. முதலாவது சுக்கர், முதலாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. சில நேரம் நீங்க உங்களோட காரை வாங்கி அஞ்சு வருஷம் நிற்கும், அந்த காருக்கு ஏற போற நேரம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன். சில நேரம் உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு பத்து வயசு இருக்கு, சுபஹானல்லாஹ் பாத்தீங்க நம்பிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தையும் அடைஞ்சிட்டீங்க நீங்க, மிச்ச காலம் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஆனா எவ்ரி சிங்கிள் டே அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது, எவ்ரி சிங்கிள் டே அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை வல்லாஹி நான் சொல்றேன், உங்களுக்கு அதனுடைய பொறுமதி விளங்காது. அந்த அது எவ்வளவு பாரதூரம் என்பதை அல்லாஹ் கியாமத்துடைய நாளில பார்க்கலாம். அது கியாமத்துலே ஒரு நண்பர் பேசுறாரு, ரசீம் வந்து அவரு டெக்ஸஸ் இமாமாக இருக்கிறாரு. அப்படினார் மௌலானா சாப், நான் என்னுடைய மஸ்ஜிதுக்கு ஐஷாவுடைய தொழுவைக்கு ஒருத்தர் வருவாரு, எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, மௌலானா சாப் ஆஃப்டர் ஃப்ரம் டுடே ஐ வாண்ட் பி ஏபிள் டு மேக் இட் ஃபார் ஐஷா. கேட்டாங்க என்ன விஷயம், எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாரு இரவைக்கு நீங்க வெளியே போகக்கூடாது. ஏழுமான நேரம் எல்லாம் நான் ஐஷாவுடைய தொழிலுக்கு வந்தேன், இப்ப அல்லாஹ் எனக்கு இந்த 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 பாக்கியத்தை என்னோட எடுத்துட்டான். என்ன நீங்க ஞாபகப்படுத்தி உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கும் இது நடக்கக்கூடும். சில நேரம் சில வாய்ப்புகள் இருக்கும், திடீர்னு பறிக்கப்பட்டு போயிடும். அது பறிக்கப்படுறதுக்கு முன்னால அதை சரியான முறையில் யூஸ் பண்ணி கொள்ளுங்க, அதை சரியான முறையில் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாலிபத்தை தந்திக்கிறான், அந்த வாலிபத்தை சரியான முறையில் யூஸ் பண்றது. அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அந்த செல்வத்தை சரியான முறையில் யூஸ் பண்றது. அல்லாஹ் அவங்களுக்கு ஆற்றல் அறிவை தந்திருக்கிறான், அந்த அறிவை அல்லாஹ் அல்லாஹ் அடையறதுக்கு மூலமாக நாங்கள் பாவிக்கிறது. இது தான் ஆக முக்கியம்.
கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயம், முதலாவது என்ன, சுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது, மூணாவது துவா, ரெண்டாவது துவா, என்ன எல்லாம் இல்லையோ கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அன்புல உச்ச கட்டத்தை வந்துட்டாங்களா, அல்லாவுடைய அன்புல உச்ச கட்டம் வந்துட்டாங்கன்னு சொன்னா, அவருக்கு கையை தூக்கி உட்கார்ந்துதான் துவா கேட்கணும் தெரியல. அவர் மொத்தமாய் போட்டி கொண்டு இருப்பாரு, போட்டி கொண்டிருக்கிற நேரம் அல்லாட்ட பேசிக்கொண்டு போவாரு, ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல இருப்பாரு, அல்லாட்ட பேசிக்கொண்டு போவாரு. நான் எங்களுக்கு உட்கார்ந்து கையை தூக்கிதான் கேட்கணும்னு இல்லை, உட்கார்ந்து கையை தூக்கிதான் கேட்கணும்னு இல்லை. இவர் ட்ரைவ் பண்ணி கொண்டு போறாரு, யாராவது ஒருத்தர சிக்னல் லைட்ல கண்டாரு, ஒரு 20 ருபீஸ் அல்லது 50 ருபீஸ் 100 ருபீஸ கொடுத்து, யாரா நான் கொடுத்தேன் நீ கம்பெனி செஞ்சுக்கும், யாரா நீ கொடுத்து உனக்காக தான் கொடுத்தேன், உன்னுடைய சந்தோஷத்தை அடையிறதுனா கொடுத்தேன். ரப்போட அன்போட உட்கார்ந்து அன்பு கூடிட்டா உட்கார்ந்து பேசுறது, உட்கார்ந்து தான் பேசணும், கையை தூக்கி தான் பேசணும் இல்லை, எந்த நேரமும் எல்லா நேரமும் பேசலாம். இதுதான் அன்பர்களுடைய ஆகப்பெரிய அடையாளம். ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணோட லவ் உண்டாகிச்சுன்னா அது அவர் என்னது, அவர் எல்லாத்தையும் மாற்றுவார். நைட்டும் விளங்காது, ஜாமமும் விளங்காது, ஜாமன் ஜாமமா எந்த மோன் பேசுவாரு, ஜாமன் ஜாமமா எந்த மோன் பேசுவாரு, எல்லாம் மாற்றணும். சில நேரம் பாத்ரூம் எடுத்து போறமோ, மெசேஜ் வந்துருமோ, கால் வந்துருமோ, ஏன் அன்பு அதிகமாகும். அது மேரேஜ் பண்ணதுக்கு போல நடக்கிற விஷயம் வேற, கால் வளர்ப்பு ஐயோ வெயி அப்பா வந்து வரேன் அந்த விஷயம் வேற. நான் என்ன முகப்பத், ஒரு மனிதனுக்கு முகப்பத் உருவாகிச்சிருந்தா, அமர்லு தியாரு யாரு தியாரு ஜெயிலா, நான் ஜெயிலாத சிட்டியை எப்பெல்லாம் பாஸ் பண்ணி போவேனோ அங்குள்ள வால்ஸ் எல்லாம் நான் கிஸ் பண்ணுவேன். மஜ்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு அந்த லெய்லாவின் அன்பின் மூலமாக அவர் பாவித்த வார்த்தைகளை உலமாக்கள் அந்த லெய்லாவை கலந்தி அந்த இடத்துல மௌலா மௌலான்னு சொல்லுவார். அல்லாவுடைய பேர் அவர் லெய்லாவின் மீது அன்புல படித்த கவிதைகள் இருக்குது. அவருக்கு எந்த அளவும் இல்ல, எந்த ஒரு அளவோட தோற்றம், உனக்கு தனிவரமா, எங்களை தம்பிக்கு தனிவரமா, அந்த லவ்ல உச்ச கட்டம் என்னது, என்னுடைய கண்ணை கலத்தி உங்களோட கண்ணுக்கு பிக்ஸ் பண்ணி பாருங்க, லைலா அந்த பசுத என்னன்னு சுபான் சுபான் இல்ல. இந்த காலத்துல லவ் இருக்கிறாரு யோசிச்சு பாக்கல, என்னுடைய கண்ணை கலத்தி உங்களோட கண்ணை பிக்ஸ் பண்ணி பாருங்க, லைலா பியூட்டி என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். உலமாக்கள் லைலா லைலாங்கிற ஓட கலத்திட்டு அந்த இடத்துல மௌலா மௌலான் அல்லாவுடைய பேரை கொண்டு வந்து சொல்லுறாங்க. எப்படி இந்த அன்போ இதவித அன்பு உருவாகிறதும் அல்லாவோட, இதவித அன்பு உருவாகிறதும் அல்லாவோட. அல்லாவோட நீங்க பாரத்துக்கு போறீங்க, போறப்படே அந்த போட் போட்டிக்கு என்னது, துயூபுர் ரஹ்மான், துயூபுர் ரஹ்மான் அல்லாவுடைய கெஸ்ட். நீங்க உம்ராக்கு போறது, ஹஜ்ஜிக்கு போறது, யுவர் கெஸ்ட் ஆஃப் அல்லா, யுவர் கெஸ்ட் ஆஃப் அல்லா. ஒரு ஆலிம் சொல்றது நேரம் சொன்னாரு, மொலானா சாப் நீங்க அங்க போயிட்டு துவா கேட்கிற நேரத்துல யாருலா நீ என்ன கெஸ்ட் ஆக்கிட்டாய், நீ என்ன ஃப்ரெண்டும் ஆக்கிறது துவா கேட்கணும். நாங்க முலாக்கு போறோம், கட்சிக்கு போறோம், நாங்க கெஸ்ட், யூ ஆர் இன்வைட்டிங் சம்மன், நீ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணு, வீட்டுக்கு இன்வைட் பண்றவரைதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இல்ல, ஒருத்தரக்கா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்தாரு பிராஜர் வந்தாரு ரைட் வாங்க அதை வீட்டுக்கு போகும் சேத்தனை குடிச்சுப்போம், இல்லாட்டி லஞ்சுக்கு போவோம், இல்லாட்டி பள்ளியில வந்தாரு புதிய முகமது கான் எங்க இருந்து வந்து நீங்க வாங்க வச்சு போகும், இவர் அவங்களோட ஃப்ரெண்டா இல்ல, யூ ஆர் கெஸ்ட், நீ அவரோட கெஸ்ட், யாரா என்ன ஒன்னும் கெஸ்ட்டும் ஆக்கிட்டாய், என்ன கெஸ்ட்டும் ஆக்கிட்டாய், என்ன ஃப்ரெண்டும் ஆக்கிது, யாருதா என்னோட நண்பரையும் ஆக்கிது. அல்லாவுடைய நட்ப, அல்லாவுடைய க்ளோஸ்னஸ், அந்த நட்பு அறியாம நாம் உலகத்திலிருந்து ஒரு நாளும் போகக்கூடாது, நாம் உலகத்திலிருந்து ஒரு நாளும் அந்த நட்பு அறியாம போகக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறது, துவா கேட்டுக் கொண்டே இருக்கிறது. நன்றில ஒவ்வொன்றும் நேமத்தான், அந்த நேமத்துல ஆகப்பெரிய நேமத்திலே இந்த நேமத்தான். மஸ்ஜிதுல நாம உட்கார்ந்து அல்லாவை ஈமான் கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 மாதமாக ஃபாலோ பண்ணி கொண்டு நாங்க தீனுடைய காரியங்கள் ஈடுபடுறது ஒரு முஸ்லீமாக இருக்கிறது ஆகப்பெரிய நேமம். குர்ஆன் என்ன சொல்லுது, நீங்க நேமத்துக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீங்கடா, நாம் உங்களுக்கு தந்திருக்கிற நேமத்தை அதிகப்படுத்துவோம், நாம் உங்களோட நேமத்தை அதிகப்படுத்துவோம், அது அதிகரிக்குண்டாகும், அதிகரிக்குண்டாகும். அதுல ஈமானும் உங்களோட நேமத்தான், ஈமானும் உங்களோட நேமத்தான்,
நியமத்துக்கு நன்றி செலுத்தல்லடா நாங்கள பரிசுவோம்னு அல்லா குர்ஆன்ல சொல்றான். ஈமானும் பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. என்னுடைய நண்பர், என்னோட ஓதினவர் சிகாகோல மொழன யூசப் அவங்க சொல்றாங்க, அவருடைய ஃப்ரெண்டோன்ற ஃப்ரெண்ட் உம்ராக்கு வாரார். எங்க வராரு? உம்ராக்கு வாரார். உம்ராக்கு வந்து மதீனால இறங்குறாரு. மதீனாவுடைய தியாரா எல்லாம் முடிச்சுட்டு இந்த போர்டர் புல்புழைப்பால் இருந்து ஹராம் கட்டி கொண்டு உம்ராக்காவுக்கு மக்கா வாரார். மக்கா வந்த பட்டேல அவர் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. இது ஒரு 5-6 இயர்ஸ் ஆகும். அவர் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. வச்சுட்டு உம்ராக்காவை இங்க வரணும், ஹரத்துக்கு வாரார். ஹரத்துக்கு வந்து ஹரத்துள்ள கெடுத்தராகி காபத்துள்ளாவ சவாப் செய்யறாரு. ஒன்னாவது ரவுண்ட் சுத்துறாரு. ரெண்டாவது ரவுண்ட் சுத்துறாரு. மூணாவது ரவுண்ட் சுத்தி தவாப்பை கம்ப்ளீட் பண்ணல. ஹரத்துல இருந்து முர்த்ததா வெளியாகிறார். ஹரத்துல நல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. நான் என்னத்த சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமும் எஃபர்ட் இல்லாம கிடைக்காது. அதை நாங்கள் சரியான முறையில பிரயோஜனப்படுத்தி நன்றி செலுத்தல்லாக்கி அதை அல்லாக்கு ஒரு செகண்ட் டேபிள் அல்லா கலத்தி எடுத்துருவாங்க. அல்லா கலத்தி எடுத்துருவாங்க. எஹ்ராமோட முர்த்ததாவி ஹரத்துல இருந்து வெளியாகிறார். எந்த இடத்துக்கு போனா அந்நியவனுடைய உள்ளமும் மாறுமோ, எந்த இடத்துக்கு போனா கல் நெஞ்சமும் கரையுமோ, அந்த இடத்திலிருந்து ஈமான் பறிக்கப்படும். அந்த இடத்துல ஈமான் பறிக்கப்படும். இந்த ஈமானுடைய ஞாபகத்திற்கே இதற்கும் நன்றி செலுத்தணும், இதற்கும் முயற்சி செய்யணும், இதற்காக வெளியும் தியாகம் செய்யணும். இல்ல அதுவும் உங்களுக்கு பறிக்கப்படும், அதுவும் உங்களுக்கு பறிக்கப்படும். அல்லா ஒருத்தருக்கு குறுக்க நாடுறான், அல்லா ஒருத்தருக்கு இதாயத்தை நாடுறான். நீங்க நாடுறவருக்கும் நீங்க விரும்புறவருக்கும் இதாயத்த நபிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா பார்த்து சொல்றான். இல்ல ஹிதாயத் ஃப்ரம் அஸ். ஹிதாயத் எங்கே இருக்கிறது? ஹிதாயத் எங்கே இருக்கிறது? கம்ப்ளீட்லி எல்லாமே வித்தியாசம், கம்ப்ளீட்லி எல்லாமே வித்தியாசம். முழு சூழலும் மாற்றம். வந்து மசீதில உட்கார்றாரு ஷேக் உமர் சுலைமான், முக்கியமான அமெரிக்காவுடைய ஆளி, பேசி கொண்டிருக்கிறாரு. 98 வயது. மசீதுக்கு பீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. லெக்சர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அவர் போறாரு. இவர் வந்து சந்திக்கிறாரு. கையெல்லாம் முடிச்சு கோட்டு எல்லாம் போட்டுக்கொண்டு வயதிபர், ஆனா நல்ல நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோடு இருந்தாரு. ஷேக் கேட்டாங்க, ஷேக் பிரதர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த இரவு ஷஹாதாவை ஏற்றுக்கொள்கிறாரு. 98 செகண்டும் போவல்ல, அல்லாஹ் 98 செய்த வருஷம் செய்த முழு பாவத்தையும் ஹிதாயத். ஹிதாயத் யார்த கையில இருக்குது? ரப்புடைய கையில. ஆனா உலகம் தாருல் அஸ்பாப், உலகம் தாருல் அஸ்பாப். எவ்ரி சிங்கிள் திங் யூ நீட் எஃபர்ட். உங்களுக்கு முயற்சி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு முயற்சி எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும், அதுக்கு பின்னால குழந்தை கிடைக்கும். இல்ல நான் திருமணம் முடிக்க பார்த்தேன், அல்லாஹால குழந்தையை கேட்டுக்கொள்ள வேண்டாம், அது அல்லாஹ் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்படியான சுண்ணத்துகள் அல்லாஹ் உருவாக்குறது இல்லை. ஏன்? அல்லாஹ் ஒரு விஜயத்தோடு இன்னொரு விஜயத்தை நினைச்சு வச்சிருக்கிறான். இந்த விஷயம் செய்தால்தான் இது நடக்கும், இந்த விஜயத்தை நீங்க இங்க இடத்துக்கு போனால்தான் இது நடக்கும். அல்லாஹ் சபமுடைய இந்த உலகம் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா ஒவ்வொருவரும் இணைச்சு வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு தீனுள் இஸ்லாத்தை கொடுக்கணும், ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். நாங்க ஒரு முறையும் பண்ண தேவையில்லை. எல்லாரும் மஸ்ஜித்ல வந்து சேர்ந்தாச்சு. துவா உதயம் வந்து துவா கேட்கறது யாருலா? இவருக்கு இதாயத்தை கொடு, அவருக்கு இதாயத்தை கொடு, அந்த நாட்டுக்கு இதாயத்தை கொடு, இந்த கண்ட்ரிக்கு இதாயத்தை கொடு. இந்த துவா கேட்கலாம், இது அல்லா ஹிதாயத்தை கொடுத்துவான். இல்ல அல்லாஹ் சொல்லலாம், உங்களோட முயற்சி இல்ல தேவை.
உங்களோட முயற்சி இல்ல தேவை. குர்ஆன் இதைத்தான் ரொம்ப அழகாக பேசுது, குர்ஆன் ரொம்ப தெளிவாக பேசுது. குர்ஆன அமலுக்காக வேண்டி மட்டும் ஓதித்து வைக்கிற நாங்க குர்ஆன படிக்கவும் முயற்சி செய்யணும், குர்ஆன படிக்கவும் முயற்சி செய்யணும். லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு. குர்ஆன் இஸ் ரிவீல்ட் டு அல்லாஹ், குர்ஆன் இஸ் ரிவீல்ட் டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்குது அல்லாஹ்விடம் இருந்து. இப்போ ஓத ஆரம்பிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க, இவங்களும் ஓத ஆரம்பிக்கிறாங்க. சொன்னாங்க ரிலாக்ஸ், நீங்க அவர் ஓதுனதை கேளுங்க. லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு. உங்களை ஹாஃபிஸாக்குறது நாங்க, எங்களை பொறுப்பு. We will store the Quran in your heart. உங்களை உள்ளத்துல குர்ஆன் நாங்க பதிவு செய்வோம். அதனால அவர் ஓதுறதை கேளுங்க. லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஃபஇதா ஃபரஹ்னாஹு ஃபத்தபி குர்ஆனஹு. குர்ஆன ஓதிட்டீங்களா, இப்ப நீங்க குர்ஆன ஃபாலோ பண்ணுங்க. குர்ஆன ஓதிட்டீங்களா, இப்ப நீங்க குர்ஆன ஃபாலோ பண்ணுங்க. சும்மா இன்ன அலைனா பயானா. குர்ஆன ஓதிட்டீங்களா, குர்ஆன ஃபாலோ பண்ணுங்க. குர்ஆன ஃபாலோ பண்ணிட்டீங்களா, குர்ஆன எத்தி வைங்க, குர்ஆன எத்தி வைங்க. குர்ஆன் இந்த உம்மத்துடைய மூணு கட்டங்களையும் விளங்கப்படுது. குர்ஆன ஓதுறது, குர்ஆன அமல் செய்யறது, குர்ஆன மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, நான் என்னுடைய குடும்பம் மாஷா அல்லாஹ் நான் அஞ்சு நேரம் பத்து மஸ்ஜிதுக்காக வேண்டி வாரேன், ஐபாதத்தில் இருக்கிறேன், எந்த டியூட்டி டன் இருந்தா. இது ஒரு மூமினுடைய பேச்சு அல்ல. ஏன் மூமினுக்கு கைட் பண்ணது குர்ஆன். என்னது, நீ குர்ஆன ஓதணும் அப்பா, நீ குர்ஆன வாழ்க்கையில அமல் செய்யணும், நீ குர்ஆன எத்தி வைக்கணும். அதுவும் உன்னுடைய டியூட்டி, அதுவும் உன்னுடைய அல்லாஹ்வை இன்டர்வியூ பண்றது உன்னுடைய டியூட்டி. உன்னோட ரப்பு யாருன்னு சொல்றது உங்களுடைய டியூட்டி. உங்களுடைய மகத்துவத்தை பேசுறது உங்களோட டியூட்டி. இந்த ஒவ்வொரு டியூட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் எங்களை ஷோல்டர்ல பொறுப்பு தந்திருக்கிறான். இன்றைக்கு ஞாபகம் இருக்கு, ஓலவர் செய்த காலம் நான் ஸ்கூல்ல இருந்து அப்படியே கண்டி மறுக்கல் லைன் பண்ணி ஜும்மாக்கு வந்த நேரத்துல மின்பந்த மௌரூப் மௌரவி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் தாலா அவர்களுடைய கபரை வெளிச்சத்தை கொண்டு நிரப்புவானா. மொரானா சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. We are not any party. இந்த தப்லீக் இருக்குது. We are not any party. This is not a group. This is our duty. பார்ட்டிக்கும் டியூட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்ட்டி தான் எங்களை கலர் இது, எங்களை கோல் இது, எங்களை வார்த்தை இது, எங்களை அமைப்பு இது. நோ, திஸ் இஸ் நாட் அ பார்ட்டி, திஸ் இஸ் டியூட்டி. நீங்க எந்த பார்ட்டியா இருந்தாலும் எல்லாரும் இந்த டியூட்டியை செய்யணும், எல்லாரும் இந்த டியூட்டியை செய்யணும். அதைத்தான் சொல்லலாம் அனைத்தும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு சுமத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது எந்த ஏஜாக இருக்கலாம், யாருக்காக யாராக இருக்கலாம், எந்த நிறமாக இருக்கலாம், ஆணோ பெண்ணோ, முழு பேருக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டியூட்டிய முன்வைச்சாங்க. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. பேசஞ்சர் சீட்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு டிரைவிங் சீட்ல வாகனத்துடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய கசி, ரசூலுல்லாஹுடைய கசி சாட்சரமான உட்கார்ந்திருக்கிறாங்க. வயசு என்னது, ஏழு வயசு, ஏழு ஏழு வயசு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஏழு வயது வாழ்க்கைக்கு என்ன சொல்லுவோம், ஏழு வயது பொடியதுக்கு என்ன சொல்லுவோம், நல்ல இந்த ஸ்போர்ட்ஸ செய்யுங்க, இந்த இந்த விஷயத்துல நல்லா கவனம் செலுத்துங்க, இந்த கோர்ஸ் செய்யுங்க, இதை 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 இந்த இடத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாவலா தம்பி சகோதரையை பொடியனே பதிமூணு 1660 ஹதீஸ்ல ரிவாயத்தர் பதிமூணு வயசு. உங்களை வீட்டில் உள்ள மகன்கிட்ட கேளுங்க என்ன நிலைமையில் இருக்கிறார். பதிமூணு வயசு உங்களை வீட்டில் உள்ள மகன்கிட்ட கேளுங்க அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறார். பதிமூணு வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தோட்டு கூற நேரத்தில் 1660 1660 ஹதீஸ்ல ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தர். சுபஹான். ஒரு நாள் மைமூனா ரதி அல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு மகனமான பெண் வீட்டுக்கு போறாங்க. நான் இங்க தங்க வாசிக்கிறேன்,
என்ன விஷயம் இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய இரவுடைய அமல்களை நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய இரவுடைய அமல்களை நான் பார்க்கணும் சொன்னாங்க. தாராளமா வந்து தங்கிக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட தங்கினாங்க அந்த இரவு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மூமெண்டையும் வாட்ச் பண்றாங்க. பிரயோகிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணாங்க. இது எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவாசல் போறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் வாஷ்ரூமுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்றாங்க. அந்த டைம் எப்படி இருந்துச்சு, வாஷ்ரூம் எப்படி அமைப்பு இருந்துச்சு, ரசூல் அவர் பாக்குறாங்க தண்ணியுடைய ஏற்பாடு எல்லாம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. அல்லாஹ் அவருக்கு குர்ஆனுடைய தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவானாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி நிலைமை உருவாக்கினாங்களா, தாயில போயிட்டு ஹிஜ்ரி 39 மவுத் ஆகுறாங்க. இந்த உலகத்திலிருந்து ஹிஜ்ரி 39 ஆண்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மவுத் ஆகுறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய ஜனாதாவை தொழுவிக்கிறது முஹம்மது இப்னு ஹனஃபியா. சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஜனாதாவை தொழுவிச்சு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க, யார் இன்றைக்கு மவுத்து தெரியுமா, மாத்தல் யௌ தர்ஜுமான் குர்ஆன், இன்றைக்கு குர்ஆனுடைய தர்ஜுமா எங்களை விட்டு போயிருச்சு. மாத்தல் யௌ ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஹிப்ர் தான் இங்கிருந்து சொல்றது. ஹிப்ர் ஹபர் உலமாக்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. அல்லதி யுஸைஹினு தீன பித்தலாயி அக்லியா வ நக்லியா, அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் டெக்கரேட் பண்ணவங்க தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. எப்ப கிடைச்ச அட்வைஸ், 7 வயசுல ரசூலுல்லாஹ் சொன்னது, மகன் தம்பி நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாப்பீங்கடா, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். முஹம்மது பின் ஹனபி என்ன சொல்றாங்க, இன்றைக்கு குர்ஆனுடைய தர்ஜுமா எங்களை விட்டு போயிடுச்சு. கணியத்துக்குரிய அன்பா அல்லாஹ்வின் நல்லது, நாங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், நாங்க எந்த எந்த அளவுக்கு இந்த தீனை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறோம், நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம், இதைத்தான் நாங்க கேட்கிறோம். சஹாபாக்களுடைய ஆர்வம் அவ்வாறு இருந்துச்சு, தேற்றம் அவ்வாறு இருந்துச்சு, எங்களால நாங்க என்னத்தை சாதிக்கிறோம். சுபான் அல்லாஹ், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்டன் கண்ட்ரி, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவங்க வாழ்ற முறைகளை பார்த்தா சுபான ஆச்சரியம். நாங்க மதுரத்தால் ஓடிட்டு நான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன், ஸ்ரீலங்கா இருந்து மாறி மன்றம் அங்க வந்திருந்தாரு, சிகாகோடைய இந்த இஸ்தமா நடக்குது, இஸ்தமா முடிஞ்சு நானும் அவரும் மஸ்ஜிதுல் கெட்டர் ஆகிற நேரத்துல பஸ்தனுடைய அமித்தா, பஸ்தனுடைய அமித்தா அப்துல் பதிய, அவரு ஒரு ஒயிட் இஸ்லாத்துக்கு வந்தவர், அவருடைய அசாவும் பெரிய பெரிய அசாவும் வச்சிருப்பாரு. இமாமா மஷாவா ஃபுல் சூரத்தோட கோட்டை எல்லாம் போட்டுக்கொண்டு நானும் இவரும் ரோட கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ற நேரத்துல அப்ப இவரு ஒரு ஒயிட் ரேடியோட பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு ஒரு அந்த அமெரிக்கன் ரேடியோ. அப்ப இவரு என்னமோ கையை நாட்டுல வந்து நானும் போய் அங்க நின்று போட்டு என்னோட வந்தவர் இந்தியா மோடி அவரும் வந்து இது பண்ற வாங்க யாரு போல என்ன நடக்குது பாப்போம். அவர் பேசுறாரு, இவோ என்னமோ சொல்லுறா, அதுக்கு போல கடைசி கனிமா சொல்லுறான் எல்லா மனிதருக்கு பின்னால என்ன செஞ்சார், எப்படி இந்த கனிமாவை சொல்லி கொடுத்தார். சொன்னாரு, நான் இது 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இவ்வாறு சொல்லி கொடுத்திருக்கேன், 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நான் இவ்வாறு சொல்லி கொடுத்திருக்கிறேன். கேட்டேன், என்ன விஷயம், 3 விஜயம் உங்கள்கிட்ட உருவாகும், 3 விஜயம் உங்கள்கிட்ட உருவாகினா மக்கள் உங்களை சந்திச்சு அல்லாஹ் ரப்பாக விளங்கிக் கொள்வாங்க. இப்படியே நிலைமையில் இருந்தா இவருடைய முடிவு என்ன ஆகும். இந்த விஷயம் ரெண்டாவது தான், ரெண்டாவது அவங்களோட ஒரு அந்நியவராக இருந்தவர் அல்லாஹ் ஹிதாயத்துடைய பாக்கியத்தை கொடுத்து எந்த அளவுக்கு வேகமாக எந்த அளவுக்கு ஆர்வமாக
இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாங்க. நான் பர்சனலா யோசிச்சேன், அது நாங்க எவ்வளோ விஷயங்கள் செய்யறோம், எவ்வளோ பெரிய பேச்சுகள் எல்லாம் பேசிக்கிறோம், ஆனா இது நாங்க ஒரு நாளும் எங்க சிந்தனைக்கு வந்ததில்லை. அவர் சொன்னார், சொன்னா இதை குறித்து எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த ஒரு பெண் அது இது என்ன கொடுக்குறீங்க, இது எந்த 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 முறை இது அப்படின்னு நான் ரசூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு நான் இந்த ஞாபகத்திருக்கிறேன். அதனால இது கவலையை கொண்டு உருவாகக்கூடிய வேலை, இது கவலையை கொண்டு வளரக்கூடிய வேலை. எங்களை உள்ளத்துல உரை இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ரொம்ப வேலை போடணும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த நீட் போய் சேரணும், ஒவ்வொருத்தருக்கும் நான் இதை ரொம்ப இன்டர்வியூ பண்ணணும். ஒரு ஷார்ட் டைம் தான் கிடைக்கிது, மெசேஜை கொடுக்கணுமா கொடுத்துருவேன். சில நேரம் ஊபர் பிக்னி ஏதாவது டாக்ஸி ஏறுவீங்க, ஆனா அந்த நேரத்துல ஷார்ட் டைம் மேபி 10 மினிட்ஸ் உங்களோட டெஸ்டினேஷன் வந்துடும். அது உள்ளுக்கு உங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லிடுமா சொல்லிருங்க. ஏன்னா கயாமத்துல நாளையில அவன் வருவான், அல்லாஹ் முன்னுக்கு வந்து சொல்லுவான், யாருலாம் இந்த நேரத்துல இந்த இடத்துல இவர் ஒன்ன பத்தி சொன்னாங்க. அதுதான் இந்த வேலை, இந்த முழு வேலையுடைய நோக்கம் இன்டர்வியூசிங் அல்லாஹ், எங்களை ரொம்ப இன்டர்வியூஸ் பண்றது, எங்களை ரொம்ப எட்டி வைக்கிறது, எங்களை ரப்புடைய பொறுமதிய மகத்துவத்தை பத்தி முழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் சஹாபாக்களுடைய எந்த நேரமும் அவர்களுடைய ஆர்வமாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. புகாரில வரக்கூடிய ரிவாயத் இந்த ஹராம் என்ன சொல்ற என்ன செய்தாங்க, சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, அவங்க வீட்டுல வந்து தங்குவாங்க. ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல வந்து தங்குறாங்க. கைலூடாவுடைய தூக்கம் தூங்கிட்டு திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறாங்க, கண் விழிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. கேட்டாங்க, யார் ரசூல், என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து கனவு கண்டேன், எங்களோட உம்மத்து என்னுடைய உம்மத் பொறிஞ்சமான் போறது கனவு கண்டேன். என்ன சொல்றாங்க, சதலாலயத்துல சொல்லுவாங்க, கடல் கடந்து மதீனாவை தாண்டி கடல்ல பயணம் செய்யறது நான் கனவு கண்டேன். பொதுவா நாங்க என்ன கேள்வி கேட்கிறேன், எங்க ரூட், எவ்வளவு செலவாகும், எப்ப வெளியாகுறது, எவ்வளவு டைம் இருக்கும், இதெல்லாம் பேர் கேட்கறது தாங்க. அவன் ஒன்றும் கேட்கல, அவன் லேடி ஜமாத்தா ஆம்பளை ஜமாத்தா அதுவும் கேட்கல. சொன்னாங்க, யார் சொல்லா, நானும் அந்த ஜமாத்துல நானும் அந்த அல்லாத பாதையில போற ஜமாத்தோடு இருக்கிறதுக்கு துவா செய்ய, நானும் அந்த 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 கூட்டத்தோடு இருக்கிறதுக்கு துவா செய்ய. யாரு கடல்ல பயணம் செய்யறாங்களே, நீங்க கனவுல கண்டிருவீங்களே, அந்த ஜமாத்துல நானும் இருக்கிறதுக்கு துவா செய்ய. சொல்லலாம் சொன்னாங்க, நீங்க அதுல இருப்பீங்க ரசூலுல்லா, நீங்க அதுல இருப்பீங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எப்ப நடந்துச்சு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கனவு காண்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால் அபூபக்கருக்கு பின்னால் உமர், உமருக்கு பின்னால் உஸ்மான், அதுக்கு பின்னால் அலி ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லா முடிஞ்சதுக்கு பின்னால அமீர் முஆவியா. சுபஹானல்லாஹ், 30 இயர்ஸ் லேட்டர், 30 வருஷத்துக்கு பின்னால இந்த துஆ கபூலாகும். இந்த துவா கபூலாக 30 வருடத்துக்கு பின்னால், ரசூலுல்லாஹ் கனவு கண்டு கேட்ட துவா 30 வருடத்துக்கு பின்னால கபூலாகுது. அந்த இடத்துல போறாங்க, அவங்க அதே தீவுல குபுருஸ் என்ற தீவுல அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு அது ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாக மாறி இன்னைக்கு மக்கள் போறாங்க, அவர்களுடைய கபரை விசிட் பண்றாங்க. அந்த கபருக்கு எழுதப்பட்டிருக்குது, கபரு மர அதிப் சாலிஹா, இது சாலிஹான பெண்ணுடைய ஒரு கபர், சாலிஹான பெண்ணுடைய. மதீனால இருந்து ரசூலுல்லா அவருடைய வீட்டுல அந்த குடுத்தையில இருந்து கேட்டதுவா ரசூலுல்லா கனவுல கண்டாங்க, நானும் அதில் இருக்க துவா செய்ய ரசூலுல்லாங்க. உடனே தஷ்கீ, உடனே ரகி நகர் தஷ்கீ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. எப்ப கிடைக்குது, ஆஃப்டர் 30 இயர்ஸ், 30 வருஷத்துக்கு பின்னால அல்லாவுடைய பாதையில போறாங்க. அதே தீவுல அவங்க மரணிக்கிறாங்க. கணேசுக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, எப்ப தீனுடைய உழைப்பு எங்களை கண்முன்னுக்கு வைக்கப்படுதோ, எங்களை தக்காத எங்களை கண்முன்னுக்கு தரப்படுதோ, இதுக்காக இது தியாகம் செய்யணும், இதுக்காக இது உழைப்பு செய்யணும்னு நாம எந்த ஒரு விதயத்தையும் பார்க்காம எப்போது தயாராகுவோமோ, அல்லாஹ் அதை கொண்டு பல பயிர்களை தந்துருவான், பல நலவுகளை தந்துருவான். அல்லாஹ் எங்களை வாழ்க்கை ஒரு சாதனையாக மாறணும். உலகத்துல நாங்க வாழ்றது எத்தனை பேருக்கு நான் ரொம்ப இன்டர்வியூஸ் பண்ணேன், எத்தனை பேருக்கு நான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லியிருக்கிறேன், இந்த சாதனையோட மௌத்தாகிடணும். இக்பாலுடைய கவிதை சொல்லுது, இக்பாலுடைய கவிதை சொல்லுது, தேரே மாதே பர் ஹோ சஜ்தே கி நிஷா தோ கியா ஹுவா ஐசா சஜ்தா கர் ஜமீன் பர் சோலே நிஷா. நாங்க எல்லாம் தொடர்புல நெத்தியில மார்க் வந்தா இல்லையா, உங்களோட நெத்தியில வந்த மார்க்கால எனக்கு என்ன பிரயோஜனமா இல்ல, அது உங்களுக்கு தான் பிரயோஜனம். நீங்க சொல்லுவீங்க உங்களோட நெத்தியில மார்க் வந்திருக்கீங்க, எனக்கு என்ன சரி பிரயோஜனமா இல்ல, அது உங்களுக்கு தான். மனிதா, நீ செய்யற சஜதால
நெத்தில மாக்கு வர்றதை விட முக்கியம் நீட வாழ்க்கையில பூமியில மாக்க உருவாக்கி வச்சுட்டு போயிட்டது. நெத்தில மாக்கு வர்றதை விட முக்கியம் வாழ்க்கை வாழ்ற காலத்துல பூமியில மாக்க உருவாக்கி வச்சு போயிட்டது. ஜப்பானானவா அவர் மூலமா தான் இந்த மஸ்ஜித் உருவாகிச்சு. அப்துல்லாவா அவர் மூலமா தான் இந்த மதரசா உருவாகிச்சு. ஜெய்தா அவர் மூலமாக தான் சுஹானல்லாஹ் எத்தனையோ பேர் தொழிலாளியா மாறினாங்க. இவரா இவர் மூலமாக தான் எத்தனையோ பேர் பாவங்களை விட்டு தௌபா செஞ்சாங்க. வாழ்க்கையுடைய சாதனை இருந்தாங்க, வாழ்க்கையுடைய சாதனை இருந்தாங்க. இதுக்கு பெரிய தேவை இல்ல. நீங்க உங்களை நேரத்தை காலத்தை குறித்து வெளியாகிறது தான் இதனுடைய தேவை. நீங்க வெளியாகுவீங்களா அல்லாஹ் உங்களால சாதிக்க முடியாத விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வெளியாக்குவார். அந்த சாதாரண மனுஷன் இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஜம்போ அன்சார் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கபரை பிரார்த்தமாக்குவானாக சிகாகோடைய மர்க்கத்திலே அவர் செஞ்ச துவா தான். இன்றைக்கும் அந்த மர்க்கத் நிகழ்ச்சி ஹல்கா மசூரா ஏரியா மசூரா எல்லாம் நடக்கிறது அங்கதான். இன்றைக்கும் அவர்களுக்கு எத்தனை அவர்கள் அவருடைய ஞாபகம் வரும். இங்கிலீஷும் தெரியாது. அல்லாவுடைய பாதையில வந்தாங்க. அந்த இடத்துல கஸ்ட்ல போற நேரத்துல யாழ்லா இவங்களுக்கு இதா இடம் கொடுத்தது. அந்த ஏரியா எப்படிதா சூற குழு அந்த சர்ச்சுடைய ஏரியாவும் ஜூ யகூதிகள் சூறப்பட்ட ஒரு நேரம். என்னமாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தா முதல்ல ஒப்ப பண்ணி வாங்குறது அவங்க தான், முதல்ல ஒப்ப பண்ணி வாங்குறது அவங்க தான். கஸ்ட் கூட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் துவா செஞ்சது யாழ்லா இவங்களுக்கு இதா இடம் கொடு, யாழ்லா இதை மஸ்ஜிதாக மாற்றியது. ஒன்னரை வருஷம் ரெண்டு வருஷம் போகல அந்த சர்ச் விற்க வந்துச்சு. எவ்வளவு இடத்துல பேசினாங்க அவங்க யாருக்கும் கொடுக்கல. அதே உள்ள அதே ஏரியாவில் உள்ள கம்யூனிட்டியாக அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி வாங்கினாங்க. இன்றைக்கும் அதே சர்ச்சுடைய ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. அங்க அப்படித்தான் அது அதை வாங்குறது லேசி கேட்டு ஆல்ரெடி ரிலிஜியஸ் பிளேஸா அது சர்டிஃபை பண்ணப்பட்டது. இன்றைக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு போனா அவர்களை ஞாபகம் வரும். எங்கேயோ பிறந்தவர், எங்கேயோ இருந்தவர், இங்கிலீஷும் தெரியாது. எந்த இந்த நாட்டுல போய் கவலை ஒரு மனிதனுடைய கவலை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கும் அதுல இருக்க ஒவ்வொரு அமல்களும் அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் அவருக்கு போகும்ன்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுதான் வாழ்க்கையில சாதனை. உலகத்துல சாதிச்சுட்டு போவோம், உலகத்துல சாதிச்சுட்டு போவோம். இந்த ரப்ப நான் இன்டர்வியூ பண்ணிட்டு உலகத்துல இருந்து போகணும். நான் இந்த ரப்புடைய தீனுக்காக தியாகம் செஞ்சுட்டு போகணும். என்னுடைய கடைசி நேரம் என்னுடைய ரப்பு என்ன பொருந்தி கொள்ளப்பட்ட நிலைமையில நான் இந்த உலகத்திலிருந்து போகணும். அதுதான் எங்களுடைய தாகம், அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த முழு முயற்சியும் நடக்குது அதுக்காகத்தான். ஒரு உலகத்திலிருந்தும் ஜமாத்துகள் கேட்கிறாங்க, ஒரு உலகத்திலிருந்தும் தேவை இருக்குது. சிகாகோல இருந்து உலமாக்கள் ஜமாத் போனாங்க பிரசீலுக்கு. நடுவுல அமர்ந்த ரிவர் ரெண்டு பக்கமும் காடு. சொன்னாங்க நாங்க என்னமோ பெருசா போய் இறங்கினோம், பார்த்தா ஆல்ரெடி 40 மலேசியன் ஜமாத் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அமேசான் காலி யாரு போறது அங்க? ஒவ்வொரு காட்டிலையும் தாண்டி போக்கல ஒரு சின்ன வில்லேஜ் கொஞ்சம் மக்கள் வாழ்றாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் பாதையில அங்க போறாங்க, தியாகம் செய்யறாங்க. சுபஹானல்லாஹ் ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. காடு இல்ல, மலர் இல்ல, எந்த ஒரு பயங்கரமான நிலமா அந்த சூழ்நிலை இல்ல. இந்த ரப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ரப்புடைய பேச்ச நான் என்னுடைய ரப்புடைய மகத்துவத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வைக்கணும். முயற்சி ஆனா எந்த நாட்டுல பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது, எந்த நாடு உதவியாக இருக்குது, எல்லாம் கிளியர் நாங்க பார்த்து கொண்டா இருக்கிறோம். அதே நாட்டுல இருந்து பலஸ்தீனுடைய 5 சகோதரர்கள் இன்றைக்கு அமெரிக்கால இருந்து 4 மாதம் ஜமாத்தவே இருக்கிறான். எந்த நாட்டுல பிரச்சனை நடக்குதோ, எந்த நாட்டுல மக்கள் கண் முன்னுக்கால மனித நேயம் இல்லாம கொலை செய்யப்படுறாங்களோ
அதே நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு எந்த நாளில் எல்லா விஷயத்தையும் துணை போகுதோ அந்த நாட்டுல வந்து தாவத்து தேவையிலே செய்யறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு உங்களை நீயர், அல்லாஹ்க்கு உங்களை முயற்சி, அல்லாஹ் உங்களை சிந்தனையத்தான் பார்க்கலாம். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தொலைப்பட்டு கொண்டே போகும். உங்களை தேவை என்னது? நீங்க தேவை வார நேரத்துல உங்களை முயற்சி என்னது? தேவை சக்காதா உங்களை முன்வைக்கு முன்வைக்கப்படுற நேரத்துல நான் தயாராகிறது. அந்த பெண் கேட்டாலே எந்த ஒரு கண்டிஷன் கேட்கல. யாரும் சொல்லலாம் எவ்வளவு செலவாகும், எத்தனை பேர் போவாங்க, எந்த நாட்டுக்கு போறது, எந்த இடம், ஒன்றும் இல்லை. யாரும் சொல்லலாம் நான் தயார். அதுக்காக நாங்க வரணிப்போம். இதுக்காக முயற்சியை தயாராக.